விமான போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது இந்தியா. இந்தியாவில் கொரோனா நோய் தொற்று பரவலை தொடர்ந்து 2 வருட இடைவெளிக்கு பிறகு திட்டமிடப்பட்ட சர்வதேச விமான சேவைகள் நேற்றுக்கிழமை முதல் மீண்டும் தொடங்க இருக்கிறது. இதற்காக புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதலை இந்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதில் தற்போது கொரோனா தொடர்பான பல கட்டுப்பாடுகளை அரசு தளர்த்தியுள்ளது. அதன்படி கேபின் குழு உறுப்பினர்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரண கருவிகளை அணிய தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ அவசர நிலைக்காக சர்வதேச விமான நிலையங்களில் 3 இருக்கைகளை விமான நிறுவனங்கள் காலியாக வைத்திருக்க தேவையில்லை என்றும், நாட்டில் அதிக அளவு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாலும் கொரோனா தொற்றுகள் தொடர்ந்து குறைந்து வருவதாலும் இந்த விதிமுறைகள் தளர்த்தப்படுவதாக அரசு கூறியுள்ளது. ஆனால் பாதுகாப்பாக முகக்கவசங்களை அணிவது, சானிடைசர்களை உபயோகிப்பது, மேலும் விமான நிலையங்களிலும் விமானங்களிலும் கட்டாயமாக இந்த வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுவாச பிரச்சினை கொண்ட சில பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கென விமான நிலையங்களில் சில கூடுதல் PPE பாதுகாப்பு கியர்கள், சானிடைசர்கள் மற்றும் முகக்கவசங்கள் எடுத்து செல்லலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா நெருக்கடியை தொடர்ந்து மார்ச் 23 அன்று திட்டமிடப்பட்ட சர்வதேச பயணிகளுக்கான விமான சேவைகளை இந்தியா இடைநிறுத்தம் செய்திருந்தது. பின்னர் 2020 ஜூலை முதல் 45 நாடுகளுடன் ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு சிறப்பு விமான சேவைகளை இயக்கி வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.